இலங்கை திருநாட்டின் 73வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அகில இலங்கை வையம்மே பேரவைக்கு வாய்ப்பளித்த ஆசியாவின் முதல் வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு நன்றி கூறியவனாக, நம் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்பட்டது வையம்மே இயக்கம். 1917 முதலாவது கிளை கொழும்பு முகத்துவாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1950 அகில இலங்கை வையம்மே பேரவை அனைத்து வையம்மேக்களையும் இணைத்து ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் ஸ்தாபக தலைவர் கலாநிதி மர்ஹூம் ஏஎம்ஏ அசீஸ் அவர்கள் இலங்கையின் தேசிய வீரர், சுதந்திர போராட்ட முன்னோடிகளின் ஒருவரான டாக்டர் டிபி ஜாயா அவர்களால் சாஹிராவின் அதிபராக அடையாளம் காணும். 20வது நூற்றாண்டில் இந்நாட்டு முஸ்லிம்களின் சமூக கல்வி மறுமலர்ச்சிக்கு அயராது உழைத்து அடித்தளமிட்டவர்கள் இவர்கள். அதே நேரம் இந்த பல்லின மக்கள் வாழும் தேசம் என்பதை எந்தொரு சந்தர்ப்பத்திலும் இவர்கள் மறந்துவிடும். இனங்களுக்கிடையிலான ஒற்றுமை, சகவாழ்வு மற்றும் நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக இருந்தன. இதுபோன்ற தலைவர்கள் இன்னும் இந்த நாட்டில் உருவாகவில்லை என்று ஒருமுறை கலாநிதி டிபி ஜாயா அவர்களின் நினைவு தினத்தன்று ஒரு பௌத்த மத தலைவர் கூறியது இன்றும் எனக்கு ஞாபகம். இந்த தேசிய வீரர்களின் நம் வரலாற்று முக்கியமிக்க தலைவர்களுடன் சர் ராசிக் ஃபரீத் போன்ற நம் தலைவர்கள் தங்களது தனித்துவத்தை விட்டு கொடுக்காமலும் இழந்து விடாமலும் தங்கள் தர்க்கங்களை மிகவும் சாதுரியமாக அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். நம் நாடு 182 மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி. அன்றைய முஸ்லிம்கள் விசுவாசமிக்க பிரஜைகளாக மன்னர்களால் மற்றும் நாட்டு மக்களால் அடையாளம் காணப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தொடர்ந்தும் முஸ்லிம் மக்கள் தன்னுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக பெரும்பான்மையின சிங்கள மக்கள் ஒத்துழைத்து வந்திருக்கின்றார்கள். அதேபோன்று அடுத்த இன மக்களும் ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே முஸ்லிம் மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை இந்த நாட்டுக்கு எந்த துரோகமும் செய்யவில்லை, செய்ய நினைக்கவும் இல்லை, செய்யவும் மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நான் இந்த உரையை முன்வைத்திருக்கின்றேன். நம் நாட்டில் சிங்களவர்களுக்கு சமமான வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்கின்றன என்று காலஞ்சென்ற பிரதமர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார்நாயக் கூறியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். போர்த்துக்கேயர் முஸ்லிம்களோடு முரண்பட்ட போதெல்லாம் சிங்கள மன்னர்கள் முஸ்லிம்களுடன் இருந்திருக்கின்றார்கள். அரேபிய வணிகர்களுக்கு தொடர்ந்தும் இஸ்லாமிய முறைப்படி வாழ ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் உரிமைகளில் பெரும்பான்மையினர்களும் கவனம் செலுத்திருக்கின்றார்கள். ஒல்லாந்தர் காலத்தில் போர்த்துக்கேயரை எதிர்த்த போதும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய முறையில் வாழ்வதற்கு பட்டகாயா கோட் என்ற நீதி திட்டத்தை நிறுவினர். பின்னர் ஆங்கிலேயர் ஆட்சியில் 1806 முகம்மதன் கோட் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1929 முஸ்லிம் மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆர்டினன்ஸ் என்ற ஒரு திட்டம் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு இலாசாக்குவதற்காக வளமங்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. காலப்போக்கில் முஸ்லிம் விவாகரத்து சட்டமாக இந்த எம்எம்ஆர்ஓ எம்எம்டிஏயாக வலுப்பெற்றது. எம்எம்டிஏ என்பது முஸ்லிம் விவாகரத்து சட்டமாகும். அதையும் இன்று ஏதோ ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு மறுக்க வேண்டும் என்று ஒரு இனவாதிகள் முன்வைத்து வருவதாகவும் நாங்கள் காண்கின்றோம். மேற்குறிப்பிட்ட வரலாற்று பதிவுகள்
முஸ்லிம்கள் கௌரவ பிரஜைகளாக நடத்தப்பட்டு விசுவாசமான இளைஞர்கள் என்று மன்னர்களாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அதற்கு நன்றிக்கடனாக அன்று முஸ்லிம்கள் வணிகம் வியாபாரம் என்றாலே முஸ்லிம்கள், இந்த வணிகத்துறையில் இலங்கை சரண்டி சீலான் என்ற பெயரை உலகத்துக்கு கொண்டு சென்றவர்கள் அரேபியர்கள். இலங்கையில் உள்ள வாசனை திரவியங்கள், அதே போன்று மாணிக்கக்கல், எல்லாம் உலகக்கு அறிமுகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். அதே போன்று அன்று முதல் இன்று வரை பாதுகாப்பு துறையில் தொடர்ந்தும் இன்றும் கூட புலனாய்வுத் துறையில் விசுவாசமாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். மும்மொழியிலும் தேர்ச்சி பெற்ற முஸ்லிம்கள். மேலும் மருத்துவத்துறையில் அரச மாளிகைகளிலே விசுவாசமான மருத்துவர்களாக முஸ்லிம்கள் செயலாற்றி வந்திருக்கின்றார்கள். போக்குவரத்து துறையை அறிமுகம் செய்து வருத்தவர்கள் முஸ்லிம்கள். அன்று அன்றாதபுரத்திலிருந்து கண்டி ராஜ்யத்துக்கு பொருட்களை கொண்டு வந்தது, கண்டி ராஜ்யத்திலிருந்து கரையோரிய பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்கு போக்குவரத்து துறை இருக்கவில்லை, அதை அறிமுகம் செய்தவர்களும் அரேபியர்கள். அன்று ஒத்துழைத்தது போல் இன்றும் முஸ்லிம்கள் ஒத்துழைக்க தயாராக சகவாழ்வுடன் வாழ ஆயத்தமாக இருக்கின்றார்கள். சுதந்திரத்துக்கு பின்னும் முஸ்லிம்கள் அவர்கள் கடமையை விட்டுவிடவில்லை. மர்ஹூம் நலீமாஜியார் அவர்கள் 1970 அரசாங்கத்தில் வரவு செலவு திட்டம் துண்டு விழும்போது தனது சொந்த பணத்தில் 15,000 ரூபாயை தனி மனிதராக வழங்கி அந்த வரவு செலவு திட்டத்தை சமநிலைப்படுத்த முயற்சி செய்தார். அதேபோல் மருத்துவத்துறையில் பேராசிரியர் ரிஷி ஷரீஃப் உலக அங்கீகாரம் பெற்று இந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து தந்தார்கள். இதுபோன்ற பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள் அண்மை காலத்திலே அக்பர் பிரதர்ஸ், பிரெண்டிக்ஸ் போன்ற நிறுவனங்கள் COVID-19 நிதியம் மற்றும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு 1,000,000 ரூபாய்களை வழங்கி இந்த அரசாங்கத்துக்கு கை கொடுத்து உதவி வருகின்றார்கள். அதே போன்று அவர்களும் எங்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்திருக்கின்றால் அதை நாங்கள் மறக்க முடியாது. 2012 ஒலிபெருக்கியலை பாங்கு சொல்ல முடியாது என்று தடை உத்தரவு வந்தபோது சட்ட ரீதியாக எங்களுக்கு அனுமதியை பெற்றுத்தந்தது இன்றைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இதற்கிடையில் துரதிருஷ்டவசமாக இஸ்லாமியர்கள் என்ற பெயரில் ஒரு சிறிய குழுவினர் முஸ்லிம்களை வழிகெடுக்க முற்பட்டார்கள். இறுதியில் அவர்களை அழிந்து விட்டார்கள். ஒரு குடும்பமாக இருந்த நாட்கள் வெளிநாட்டு அச்சுறுத்தல் வரும்போதெல்லாம் முஸ்லிம் நாடுகளை வைத்து முஸ்லிம் நாடுகள் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளையும் இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றது செய்திருக்கின்றது. அவ்வாறு பின்னி பிணைந்து வாழ்ந்த இனங்கள் நாங்கள். அதிலும் துரதிருஷ்டவசமாக எங்கள் முஸ்லிம்களில் இருந்த ஒரு சிறு குழுவினர் போலவே பெரும்பான்மையினரும் ஒரு சிறிய குழுவினர் என்றும் இனவாத கண்ணோட்டத்தில் எங்களை பார்க்கின்றார்கள். COVID-19 மரணத்தை கூட அவர்கள் அந்த அவர்களுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தி மீண்டும் எங்களை பிளவுபடுத்த முயற்சி செய்கின்றார்கள். இதை உணர்ந்து கௌரவ ஜனாதிபதி, கௌரவ பிரதமர், இந்த அரசாங்கம் கவனத்தில் கொண்டு நாட்டின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு ஒரு வளமான நாடை உருவாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு முன்னர் இருந்தது போன்று செயலாற்றுவதற்கு ஒரு வளர்ந்த நாடாக நாங்கள் உலகத்திலே சவால்களை எதிர்கொள்வதற்கு ஒரு தீர்க்கமான முடிவை எங்களுடைய தலைமைகள் இந்த அரசாங்கம் எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் இருக்கின்றது.